நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ரசமான சம்பவம். இசை மேதை அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்காரை பற்றி நாம் நன்கு அறிந்திருப்போம். கடந்த தலைமுறையில் சொல்லப்போனால் கடந்த நூற்றாண்டில் பெரிய அளவில் சிந்திக்கப்பட்டவர். அரியக்குடி என்பது செட்டிநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்தவர். 1961 வருஷம் தேவக்கோட்டையிலே பெரியவர் அவர்கள் முகாமிட்டிருந்தார். அப்பொழுது மௌன விரதத்திலேயும் இருந்தார். கிட்டத்தட்ட 10 நாட்களாக அவர் ஒரு வார்த்தை கூட யாரோடும் பேசவில்லை. அப்படி ஒரு விரதம். ஒரு நாள் காலை நகரத்தார் பெருமக்கள் பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார்கள். அப்போ அவர்களுடைய பேச்சில் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அன்றைக்கு காரைக்குடியில் இருக்கின்ற ஒரு விஷயம் பெரியவருக்கு தெரிய வருகிறது. அது தெரிந்த மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜாடையாக அவரை அழைத்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பெரியவர் கூப்பிட்றார் அப்படின்னு சொன்னால் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் வருமாறு வராமல் இருப்பார், அவரே கூப்பிட்றாருங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். செய்தி போன மாத்திரத்தில் அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரும் கிளம்பி வந்து விட்டார். மதியம் 3 மணிக்கெலாம் வந்துட்டார். வந்தவர்கிட்ட ஒரே உணர்ச்சி பெருக்கு. ஏன்னா பெரியவர் பேரில் அவருக்கும் அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பக்தி. அவர் வைஷ்ணவர், வைஷ்ணவத்தினுடைய மார்க்கம் வழிமுறை வேறாக இருந்தாலும் கூட பெரியவருடைய தபஸ், பெரியவருடைய ஞானம், பெரியவருடைய பொதுமை இவைகளின் மேலில் மிகப்பெரிய பற்றுதல். பெரியவர் வந்து மதம் கடந்தவர். இஸ்லாமிய பெருமக்கள் கூட அவரை நிறைய நேசித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவ பெருமக்கள் நிறைய நேசித்திருக்கிறார்கள். அவர் அந்த அளவுக்கு விசாலமான போக்கு கொண்டவர். அதனால் இங்கே ராமானுஜயங்கார் ரொம்ப அப்படியே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கார். அவரை பார்த்த உடனே அது நாள் வரை கிட்டத்தட்ட 10 நாளாக பேசாமல் இருந்த பெரியவர் மௌனத்தை உடைத்து கொண்டு அவரோடு பேசுகிறார். அவர் என்ன பேசினார் தெரியுமா? நீ வந்து ஜனாதிபதி கிட்ட விருது வாங்கினவன், அது வந்து உண்மை. அரியக்குடி ராமானுஜயங்கார் ஜனாதிபதி விருது பெற்றவர் இசைக்காக. அங்கே வந்து உனக்கு சிகப்பு கம்பள வரவேற்பே கிடச்சிருக்கும், ஆனால் இங்கே நான் ஒரு சன்னியாசி, என்னால் உனக்கு அதெல்லாம் தர முடியல, அதனால் உன்னை நான் கூப்பிட்டு என் முன்னால் தரையில் உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருந்தாதே அப்படின்னு தான் பேச்ச ஆரம்பிக்கிறார். உடனே அதை கேட்டு, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் ராமானுஜ ஐயங்கார். அப்போ சொல்கிறார், உன்னை நான் கூப்பிட்ட காரணம் என்ன தெரியுமா? ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படின்னு இருக்கேன், அதை யாராவது சுத்தமாக பாடி கேட்கணும்னு எனக்கு ஆசை அப்படிங்கிறார். உடனே அவரும், சரி நான் வந்து, அதாவது இது சுப்பிரமணிய புஜங்கத்தில் வருகிற ஆதிசங்கரர் எழுதின பாட்டு, அதை பாதி கேட்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஏன்னா உன்னால் மட்டும்தான் ஸ்பஷ்டமாக தெளிவாக அர்த்த சிதைவு இல்லாமல் பாட முடியும் அப்படிங்கிறார். ரொம்ப பேர் வந்து அந்த பாட்டை அர்த்தம் உணராமல் பாடுகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த சுப்பிரமணியாய நமஸ்தே பாட்டிலேயே ஒரு வரி, அந்த வரியையும் எடுத்து சொல்கிறார். என்ன தெரியுமா? குரு குஹாய ஞான துவாந்த சவித்ரே அப்படின்னு ஒரு வழி. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, குரு குஹாய அஞ்ஞான துவாந்த சவித்ரே அப்படின்னு பிரித்து பாடணும். அதாவது குரு குஹாய அப்படின்னா முருகனுக்கு, குரு குஹாய அஞ்ஞான, குரு குஹாய முருகனே அஞ்ஞான, அஞ்ஞானம் எண்ணுகின்ற இருளை விரட்டும் சூரியனாக துவாந்த சவித்ரே அப்படின்னா சூரியனாக இருக்கிறவனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது புரியாமல் பாடும்பொழுது குரு குஹாயா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அது போய், அது எப்படி போய் முடிகிறதுன்னா, இந்த அஞ்ஞானம் சொல்லாமல் குரு குஹாய ஞான ஆ அடிபட்டு போய்டுறது. அந்த இழுவையில் என்ன ஆகிடுறது? அப்போ என்ன அர்த்தம் ஆறுது அப்படின்னு சொன்னால், என்ன ஞான, அதாவது என்னை இருளுக்கு, முருகன் இருக்கானே அவன் வந்து ஞான இருளை விரட்டுகிறவன் அல்ல, அஞ்ஞான இருளை விரட்டுகிறவன் அல்ல, அவன் வந்து இருளுக்கு சூரியனாக இருக்கிறவன் அப்படின்னு மாறி அர்த்தம் வந்துடுறது. ஞான அஞ்ஞான அப்படின்னு சொன்னால் வந்துடுறது, அதாவது இருளுக்கு அறிவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறது. ஞான இருளுக்கு சூரியனாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடுறான், அந்த அர்த்தமே மாறி போய்டுறது. நீ வைஷ்ணவனாக இருந்தாலும்
ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தாவை நன்னா பாடுறவன் இசை ஞானி அப்படிங்கிறவனுக்கு இந்த வழிபேதம்லாம் இல்லை அப்படின்னு புரிஞ்சவன் அப்படின்னு அவரை சொல்லவும் அவரும் வந்து அந்த பாடலே பெரியவர் முன்னால் ரொம்ப உருக்கமாக அன்றைக்கு பாடினாராம். சுப்பிரமணிய சுவாமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது நம்ம அது எப்படின்னா ரெண்டு தடவை சொல்கிறார். சுப்பிரமணிய சுவாமிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்கிறது. அதாவது எப்பொழுதுமே ஒரு முக்கியமான விஷயத்தை அழுத்தி சொல்கிறதுக்காக ரெண்டு தடவை சொல்கிறது அப்படிங்கிறது வழக்கம். நமஸ்தே அப்படிங்கிறதுல உள்ள அந்த தே இருக்கு இல்லையா அது உனக்கு அப்படின்னு பொருள். அதாவது சுப்பிரமணியனுக்கு என்று பொருள் தருகிறது சொல்லிட்டு இப்போ சொல்கிறார். அது சரி யார் அந்த சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். சுப்பிரமணியன் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு பேர் இருக்குது. ஆனால் அந்த பேருக்கு எத்தனை பேருக்கு பொருள் தெரியும்? இங்கே வந்து பெரியவா பொருள் சொல்கிறார். யார் அந்த சுப்பிரமணியன் விளக்கிறார் என்ன தெரியுமா? நல்ல பிரம்மண்யன் தான் சுப்பிரமணியன். நல்ல பிரம்மண்யன் அவன்தான் சுப்பிரமணியன். சரி யார் பிரம்மண்யன்? அடுத்த கேள்வி யார் பிரம்மண்யன் அப்படின்னா பிரம்ம பதத்துக்கு வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள். சின்ன வயசில் உபநயனத்தில் பிரம்மோபதேசம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது அதாவது வேத மந்திரத்தை தான் நாம் வந்து உபதேசம் செய்கிறோம். அப்படி உபதேசம் பண்ண உடனே அந்த குழந்தை இருக்கான் இல்லையா அவன் பிரம்மத்தை சார்ந்து பிரம்மச்சாரியாக ஆகிறான். அதாவது அவன் அந்த நொடியிலிருந்து வேதம் சார்ந்தவனாக ஆகிறான். இங்கே பிரம்ம வேத ரூபமாகவே வேத மணியாகவே முருகப்பெருமான் திகழ்கிறார். அதனால் அவருக்கு பேர் சுப்பிரமணியர். அடுத்து வேதத்தில் ரொம்ப முக்கியமானது அக்னி. எங்கே ஹோமம் நடந்தாலும் எங்கே வந்து யாகம் நடந்தாலும் அக்னி இல்லாமல் நடக்காது, அக்னி வந்துடும். இந்த முருகனோ சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறியிலிருந்து தான் வந்து பிறந்தவன். எனவே வேத அக்னி சம்பந்தம் உள்ளவன் அப்படிங்கிறதும் இந்த பெயருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தின் பொழுது அதாவது அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரை கூட்டு இந்த பாட்டை பாட சொன்ன இந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த சம்பவத்தின் பொழுது இத்தனை அரிய கருத்துக்களையும் பெரியவர் வந்து எடுத்து சொல்கிறார். இது எனக்கு ரொம்ப பேர் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நமக்கெல்லாம் நிச்சயமாக சுப்பிரமணியங்கிற பேரில் ஒரு நண்பர் கட்டாயமாக இருப்பார். இப்போது இனிமேல் அந்த சுப்பிரமணியங்கிற பேரை நாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் நாம் வந்து அதாவது வேதத்தை உடையவன், தீயிலிருந்து தோன்றியவன், பிரம்மம் அப்படிங்கிறத சார்ந்தவன், இத்தனையும் ஒரு பேருக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொன்னால் அது சுப்பிரமணியன் அப்படிங்கிற அந்த பேருக்குள்ள அடக்கம். அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த இடத்துல இந்த பேரை பொருள் இந்த பொருள் நமக்கு தெரிய வரும்பொழுது நமக்கு வந்து இன்னும் அந்த பக்தி லபிப்பதற்கு இல்லையா அது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவும் பெரிய கருத்துக்களை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குறதுங்கிறது தான் பெரியவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு சிறப்பான அம்சம். அந்த வகையில் இது போல் அவர் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குரு